फ्रेंड्स वेलकम टू मीनाक्षी समेल इनकी ना इनकी नम्बर वीडियो वो पाकपोना मण पात्र पाकपो मण पात्र वो नेविंग वाकिंग नान सो वाकिंग वांगे वरलान अब पता मण काय कड़ पे मण पात्र कड़ी सो अगे वो ना ऐसे केट वे ना वो मण पात्र कड़ाई मॉडल कुड़ अब ना केट वे सो ना वांगो वीडियो एड़ी आना सर ना वांगे वे वीडियो उंगे ना वो शेर पड़ी करें सो ना ये कड़क पो ना इन वांगे ना इेर पड़े वांग वीडियो को लेना इत ग्ला मण पात्र ग्लास इतनी रोम ना मॉडल रोम ना रोम पिछड़ी वांगे नान रेट पाती 20 रुपीस अदिया और सब मॉडल कुटी पान रोम अलग पाक இதோட ரேட் பாத்தீங்கன்னா 30 ரூபீஸ் இது அதுக்கு அப்புறம் குட்டி குட்டியா அந்த கொடங்க மாதிரி வாங்கி இருக்கேன் இது இது பாத்தீங்கன்னாக்கா சொப்பு சாமான் வந்து ஒரு செட் வந்து 150 ரூபீஸ் அதுல இருந்து நான் தனித்தனி பீஸா நான் வாங்கி இருக்கேன் தனித்தனி பீஸ்னு பாக்கும்போது 120 ரூபீஸ் அப்படி சொல்லிருக்காங்க அந்த மாதிரி அதுல இருந்து நான் மூணு வாங்கி இருக்கேன் நான் வந்து அதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசி 110 ரூபீஸ்னு வாங்குன நான் இது பாத்தீங்கன்னா கடாய் இதுதான் எனக்கு ரொம்ப நாள் இதல செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்தது இப்போ எனக்கு கிடைச்சது இது சரி நான் வாங்கிட்டேன் நான் வந்து இத இந்த கடாய் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வெயிட் சோ ரொம்ப நல்லா இருந்தது இது பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் இது வந்து சரி எப்ப பாரு நம்ம இந்தோலியோ நான் ஸ்டிக் அந்த மாதிரி தான் நம்ம சமைச்சிட்டு இருக்கோம் கடாயில சோ அதனால மண் பாத்திரத்துல கடாயில சமைக்கலாம்னு ஆசையா இருக்கு அதனால வாங்கி இருக்கேன் आना इतना वो इन ना पढ़गे ना पढ़ वो नम्बर यूस पड़े को पात रोम रोम केरफुला पात यूस पड़नों कीड़े वो पात वो अंदमि कुछ ना कुछ इतनी कवन एयो अंत वाल पाती मीन कुछ वांगे वो चटी मीन कुछ ना वो चटे मीन कुछ वीडियो पटर நீங்க அத அந்த வீடு மீன் குழம்பு வீடியோ பார்க்கணும்னா நான் லிங்க் கீழ கொடுக்கிறேன் நீங்க போய் பாருங்க இது பாத்தீங்கனாக்கா இது 150 சொன்னாங்க அதுக்கு அப்புறம் பேசி 100 ரூபீஸ்க்கு இத வாங்கி இருக்கேன் சோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வெயிட் இல்ல ரொம்ப லேசம் இல்ல மீடியமான ஒரு இதல தான் இருந்தது இது வந்து அதை இத வாங்கி இருக்கேன் இத சோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது பாத்தீங்கனா பிளேட் மாடல்ல इत नंब वो प्लेटा यूस पड़ा वे तिंग्स यूस पड़ी वे नम्ब स्टवल वे वो यूस पड़ा कड़ा ना वो मैच आगे मारे मूड़ वांगे इत पाती 200 पेसि अदक 150 ना वांगे इत मूड़ पाती 50 रुपीस आना रोम ना वेट इत मूड़े रोम वेटा இந்த பிளேட்டுமே வந்து ரொம்ப வெயிட். அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா லாங் லைஃப் நல்லா வச்சிருக்கலாம் இதெல்லாம் வந்து. சோ இந்த செட் பாத்தீங்கன்னா அழகா இருந்துது ரொம்ப. நம்ம வேற இதல செய்யும் எதுவும் நம்ம இதல செய்யலனாலும் இது நல்லா பழகி வச்சிட்டு வேற பாத்திரத்துல நம்ம செஞ்சி கூட இதல நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். சோ ரொம்ப நல்லா இருந்துது இது வந்து. இல்ல சப்பாத்தி நம்ம செஞ்சி கூட சப்பாத்தி கூட நம்ம இதல வந்து போட்டு மூடி வச்சிரலாம். मण पात्र ना वो नम्बर पढ़ो अद्क ना सद वड़ी तर मूल वे ती सद वड़ी तीन वे ती माती माती वे अदक ना वो स्टवल वे मुझे அப்படி செய்யும் போது நான் இத வந்து பாத்திரத்தை வச்சு செய்யும் போது நான் வீடியோ உங்களுக்கு எடுத்து போறேன் உங்களுக்கு அப்புறம் ஏற்கனவே வந்து நம்ம வீடியோல ஒரு டைம் நான் சொல்லிருந்தேன் vlog பண்ணும்போது நான் சொல்லிருந்தேன் முறுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து முறுக்கு செய்ய போறேன் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் நானு அன்னைக்கு நான் என்ன ஆச்சுன்னா அப்ப ஏற்கனவே நான் சொல்லிட்டே இருந்தேன் அன்னைக்கு மழை பெய்யற மாதிரி இருக்கு climate வந்து மாறிட்டே இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன் கீழ போயிடு முறுக்கு மாவுலாம் பிசைஞ்சி கரெக்ட்டா எண்ணெய் வச்சிட்டு இது பண்றா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சோ அதனால வீடியோ எடுக்க முடியல ஆனா செஞ்சு சாப்பிட்டாச்சு வீடியோ தான் எடுக்கல
ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். நான் உங்களுக்கு இப்போ பாருங்க, நான் இது வந்து முறுக்கு மாவு. முறுக்கு மாவு வந்து நான் புழுங்க வச்சு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நானே மிஷினில் போயிட்டு அரைச்சி வந்து தான் இப்போ செய்ய போகிறேன். நான் வந்து இப்போ நம்ம ஒரு கப் அளவு நான் எடுத்திருக்கேன். நம்ம முறுக்கு மாவு பிசையும் போது நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா முறுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் எள்ளு வந்து நம்ம மாவு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எள்ளு போட போகிறோம். அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் முறுக்கு நல்லா ஓமம் தான், ஓமத்தோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஓமம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப இருந்தாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இது ரெண்டும் தான், எள்ளு ஓமம் ரெண்டும் மட்டும்தான் போட்டு நான் செய்ய போகிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து கொஞ்சம் ரொம்ப சூடாக வேணாம், ஒரு மீடியமான அளவு சூடு நான் இங்கே வச்சு வச்சுருக்கேன். அதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் நம்ம டக்குன்னு கை வைக்கக்கூடாது. முறுக்கு மாவு வந்து பார்க்கும்போது தான் கொஞ்சமாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா நிறைய வந்துடும். அன்றைக்கி ஸோ வீடியோ எடுத்து போட முடியலன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ முறை நான் முறுக்கு செஞ்சுருக்கேன், ஆனாலும் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதுக்கு இப்போ தான் கரெக்டான ஒரு நேரம் வந்திருக்கு. முறுக்கு மாவு இந்த பதத்துக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ முறுக்குழ வந்து இந்த ஷேப் எடுத்திருக்கேன். இப்போ போட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், இது உள்ள அப்படியே போட்டு வேண்டியதுதான். நிறைய போட்டதாவில் நிறைய போட்டோன்னா நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ண முடியாது, அதில் இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எங்கள் கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய். இப்போ போட்டுடலாம். எனக்கு இந்த மாதிரி முறுக்கு சுடுறதுன்னா ரொம்ப கஷ்டம், அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கடாயிலே டைரெக்டாக நான் வந்து முறுக்கொழ வச்சு புழிஞ்சு விட்டுருவேன். இதுனா கரெக்டாக வரணும், அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வரணும்னு பயமாக இருக்கும். கடையிலே வந்து புழிஞ்சிட்டோம்னாக்கா அந்த பயமே இருக்காது. ஸோ வீட்டில் அப்பப்போ சாப்பிட்றதுக்கு தானே செய்ய போகிறோம், அதனால் நான் அப்படி செஞ்சுருவேன். இப்போ நான் போட்ட அதில் மாவு வந்து அஞ்சு முறுக்கு வந்திருக்கு. உடனே நம்ம வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இது வந்து அடுத்த மாடல் வந்து
இந்த ஸ்டார் ஸ்டார் மாடல்ல செய்றேன் நான் அடுத்த மாடல் வந்து இந்த சீவல் போட முறுக்கு வந்து நான் மூணு விதமான முறுக்கு செஞ்சிருக்கேன் ஒன்று இது நார்மலாக நம்ம சாப்பிட்ற முறுக்கு அப்புறம் இது வந்து ஸ்டார் முறுக்கு இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இப்போ பல் ஈரலெல்லாம் வந்து குத்திக்கும் அதனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட மோஸ்ட்லி முறுக்குனா இந்த மாதிரி தான் செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து சீவல் மாதிரி கொஞ்சம் செஞ்சுருக்கேன் பாருங்க சீவல் தான் கொஞ்சம் நிறைய செஞ்சுருக்கேன் ஏன்னா இது வந்து ரொம்ப மெலிசாகவும் இருக்கும் சாப்பிட்றதுமே கொஞ்சம் நல்லா மொறுமொறும் நல்லா ஒரு நல்லாவும் இருக்கு இது வந்து அது அது முறுக்கு மாவில் சீவல்ன்றதுனால இந்த மாதிரி வந்திருக்கு நம்ம கடலை மாவில் சீவல் பண்ணும்போது அது நல்லாவே இருக்கும் அது வந்து நான் மண்பானை வாங்கினது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன வீடியோவில் வந்து முறுக்கு செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதையும் நான் வந்து இப்போ செஞ்சு உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ இப்போ தான் எனக்குமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது எனக்கு இன்னும் போடலையே போடலையேன்னு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது ஸோ இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது உங்களுக்கு காமிச்சதுனால வீடியோ முறுக்கு வீடியோ எடுத்து காமிச்சதுனால ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்